வணக்கம் தமிழ்நாடு மக்களே புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐ விஷ் எவ்ரி ஒன் அ ப்ராஸ்பரஸ் அண்ட் அ சக்சஸ்ஃபுல் நியூ இயர் ரொம்ப ரொம்ப நாளாக கேப்டன் இருந்ததுலேருந்து இது பேசணுன்ட்டு மனசில் ஸோ சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுவிடுவோன்ட்டு தான் இது வீடியோ எடுக்கிறேன் ஜஸ்ட் டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் ஸ்டாக் என்னென்னா இப்போ நம்ம கேப்டன் இருந்துட்டார் அவர் ஆத்மசாந்தி அடியாக நாங்கள் வேண்டிக்கிறோம் ஸோ அவர் வந்து சினிமா கம்யூனிட்டிக்கு ஏராளமாக பண்ணியிருக்காரு அது இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது பிகாஸ் நம்ம சினிமா நியூஸ் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறது இல்லை பட் தென் இப்போ மீடியா பார்த்தோம்ல எப்படி ஒரு ஒரு மனுஷனை டாப்பில் வைக்கிறதும் அதே சோஷியல் மீடியா அதோட பவர் பார்த்தோம் ஓவர் நைட்டில் அதே பர்சனை கம்ப்ளீட் திங்கிங்கே மாறிடுச்சு நானே ஸ்டேட்டஸ் வச்சேன் இந்த மாதிரி ஆர்ஐபி அவரோட பழைய ஸ்பீச் அது இதுன்ட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்ட் பண்ணுது ஸோ வி கேன் இமேஜின் சோஷியல் மீடியாவோட பவர் பட் கீப்பிங் தேட் அ சைட் எதுக்கு நான் இந்த பர்டிகுலர் காணொலி எடுக்கிறேன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து நம்ம சினிமா ஸ்டார்ஸ் ஸோ கால் ஸ்டார்ஸ் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் என்னென்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் சினிமா ஸ்டார்ஸுக்கு ஒரு ஒரு கேப்டன்ன்றவர் ஐ மீன் விஜயகாந்த் அவ்வளோ பண்ணியிருக்கார் அந்த கம்யூனிட்டிக்கு இப்போ இருக்கிற வெல் செட்டில்டு ஆக்டர்ஸ் கூட இல்லை ஸ்டில் ஸ்ட்ரக்ளிங் ஆக்டர்ஸ் ஆல்சோ அவங்கெல்லாம் அவரோட இடத்துல தான் போய் சாப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஐ மீன் ஃபார் சர்வைவல் அந்த டைமில் அவர் ஆதரிச்சிருக்காரு ஓகே ஸோ இந்த அளவுக்கு அவரோட சப்போர்ட் இருந்திருக்கு அவ்வளோ எதுக்கு இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார் விஜய் அவரு கூட ஒரு ஹைப் ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் போனோன்னா ஹீ ஹேஸ் அவர் வந்து விஜயகாந்தோட டெஸ்ட் ஹெல்ப் எடுத்திருக்காரு அவங்க அப்பா போய் கேட்டு அந்த சினிமாவில் நடித்து ஸோ அந்த அளவுக்கு கேப்டன் அந்த கேப்டனுன்றவர் அந்த கம்யூனிட்டிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு பிகாஸ் அவரோட துறை அது இப்போது அவர் இறந்து போயிட்டார் எவ்வளோ பேர் வந்து பார்த்தாங்க இதுவருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க ஷூட்டிங் அவங்க வந்து பார்க்க முடியல வெளிநாட்டில் இருக்காங்க பார்க்க முடியல இங்கே இங்கே அதெல்லாம் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு அவங்கவுங்க வேறு வேறு கண்ட்ரிக்கு போயிட்டாங்க பட் ஓகே இவங்க எடுக்கிற சேல்ரிஸ் எல்லாம் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ் டூ ஹண்ட்ரட் எயிட்டி நைன்ட்டி யாரை கேட்டாலும் இன்க்ரோஸ் தான் அவங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் கிடையாது ஜஸ்ட் புக் பண்ணிட்டு டிக்கெட் புக் பண்ணி வந்து பார்க்க ஆனாலும் அவங்க வந்து பார்க்கல ஓகே ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கே அவ்வளோ பெரிய கேப்டன் விஜயகாந்துக்கே அந்த நிலமைனா நம்மெல்லாம் எத் எவ்வளோ நம்மெல்லாம் தலை தளபதி அவரு இவருன்ட்டு பேசி பேசி நம்ம வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம உருப்படாத நம்ம ஃபேமிலியும் உருப்படாத எங்கேயும் போக மாட்டோம் அதே லெவல்லே இருப்போம் அவங்கெல்லாம் அப்படி இல்லை அவங்கெல்லாம் சுயநலவாதிகள் யார் சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் போய் அவங்க அப்படி போயிட்டே இருப்பாங்க இந்த நாடு அழிஞ்சிடுச்சுன்னா கூட அவங்க வந்து வேறு ஸ்டேட்டுக்கு மைக் வேறு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஒரு அஜய் டிவின்னு ஒரு டிவி இருக்குல்ல அந்த டிவியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஐ மீன் எம்ப்ளாயீஸ்னால் அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் துபாயிலே ஆல்ரெடி வீடெல்லாம் வாங்கிட்டாங்க சரி இந்த நாடு எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகலாம் அதனால் கிளம்ப வேண்டியது தான் ஒரு டைம் பீரியடில் எல்லாம் ஓடிடுவாங்க நம்ம தான் இங்கே இவனுங்கள ஸ்டார் ஸ்டார் சொல்லி சொல்லி நம்மளும் முன்னுக்கு போகிறது கிடையாது ஸ்டேட்டையும் முன்னுக்கு போக வைக்கிறது கிடையாது ஸோ பக்கத்தில் இருக்கிற கேரளாவை பாருங்கள் கேரளாவில் மம்முட்டி இருக்கார் மோகன்லால் இருக்கார் அவங்கெல்லாம் கூட சூப்பர் ஸ்டார்ஸ் தான் பட் அங்கே இருக்கிற பீப்புள் வந்து அவங்களெல்லாம் பொலிட்டிக்கலாக பார்க்க மாட்டாங்க ஸ்டார் ஓகே ஓ மூவியில் அவர் சிறந்த நடிகர் ஓகே அவ்வளோதான் சிறந்த நடிகை அவ்வளோதான் அது வரைக்கும் ஓகே பட் அவங்கள வந்து நம்மளோட ஃபேட்டை டிசைட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட தலை நம்மளோட ஜென்ரேஷனை டிசைட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் இன் கேரளா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஐ உட்ஸே ஆ அது மாதிரி இங்கே நம்ம இதுவும் பாருங்க நம்ம தெல தெலங்கானா பாருங்க அங்கேயும் அவ்வளோதான் கே கேசிஆர் இருந்தார் இப்போது ஆட்சி மாறி இருக்கு வச்சுக்கோங்க ஓகே அவர் பத்து வருஷம் இருந்தார் ஆட்சி மாறலாயிடுச்சி ஓகே பட் தென் அங்கேயும் பாருங்கள் இந்த மாதிரி இலவசம்லாம் இங்கே இங்கே இருக்கிற மாதிரி இலவசம் வேறு எந்த ஸ்டேட்லேயும் இல்லைங்க இதே மாதிரி இலவசம் போயிட்டே இருந்ததுன்னா நம்ம வந்து நம் நம்ம கவர்மெண்ட் வந்து தப்பு சொல்கிறதே கிடையாது ஏன்னா கவர்மெண்ட்டு இவங்களுக்கு இலவசம் இலவசம்னு உங்களுக்கு கொடுத்துட்டு ரோடு எங்கே போட முடியும் இல்லை எது தான் பண்ண முடியும் அப்புறம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அது இதுன்னு கதை சொல்லுவீங்க எதுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு கரும்பு கூட வாங்க முடியாது உங்களால் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து மாறணும் எஸ்பெஷலி இந்த சினிமா துறை பற்றி நம்ம இப்பயாவது அவேர்னஸ் வரணும் நம்ம சினிமா சினிமா சினிமான்ட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க இவங்கன்ட்டு அதுலேயே ನಾಸ್ತಿ ಆಗಿಪ್ ನಮ್ಮ ನಮ್ಮಲೋಡ ನಮ್ಮಳೋರು ಜನ್ರೇಷನೇ ವರ್ಸ್ಟ್ ಆಗಿಪಚು ಅದೇ ಮಾದಿ ಫ್ಯೂಚರಲ್ಲಿ ಕೂಡ ನಡಕ ரொம்ப இதுவும் கிடையாது ஐ மீன் சோஷியல் மீடியா எப்படி இருக்குன்னா ஒரு பர்சனை கடவுள்னால் கடவுள் மாதிரி காமிச்சி விட்டுடுது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் சிம்பிள் நம்ம வந்து சினிமா துறையை நம்புனா வேலைக்கு ஆகாது நம்ம நம்ம லைஃப்பை பார்க்கணும் அப்பா அம்மாவை ஹீரோவாக பாருங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்கள்ல அவங்கள ஹீரோவாக பாருங்கள் உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்கள்ல அவங்கள ஹீரோவாக பாருங்கள் அவ்வளோதான் அவங்க தான் எதுனான்னா அவங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து நிற்பாங்க எதுனான்னா ஹெல்ப் பண்ணுவாங்க அது தவிர நம்ம இந்த சினிமா ஸ்டார் பற்றி யோசனை பண்ணி நம்ம வந்து டைம் வேஸ்ட்டு நம்மளுக்கு ஒன்றும் ஒரு ஆதாயமும் இல்லை இப்போது யூடியூப்பில் இருக்காங்க இல்லை வேறு 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 சினிமா வேறு லெவலில் இருக்கிற சினிமா எல்லாம் வேறு லெவல்லாம் பெரிய லெவலில் சின்ன சின்ன லெவல்ஸில் இருக்கிறவங்களாலலாம் ஒரு பர்சனை பற்றி புகழ்ந்து தான் சொல்லுவாங்க பிகாஸ் அவங்களோட லைஃப்பே நெக்ஸ்ட்டு அது பேர் என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்கள புகழ்ந்தால் தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதுதான் அவங்களோட வே வேறு ஆப்ஷன் கிடையாது அவங்களுக்கு ஸோ அவங்க வந்து இல்லாத பொல்லாதும் சொல்லுவாங்க சிம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேப்டனோட கேப்டன் பிரபாகரன் படம் வந்தோன்னே தான் கேப்டனுன்ட்டு பேர் வந்ததுன்ட்டு இப்போ சொல்கிறாங்க ரொம்ப பேர் அதுவும் யார் நல்ல ரென் ஒரு நல்ல பேர் வாங்கின பர்சன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி இது மாதிரி தான் கேப்டன் பேர் வந்ததுன்னு பட் அப்படி வரல கேப்டன் விஜயகாந்த் கேப்டனுன்ற பேர் அந்த படம் வந்ததுனால வரல அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு படம் பண்ணார் அதில் ஒரு கேரக்டர் பேர் கேப்டன் சம் பேர் வரும் அதுலேருந்து தான் அவர் பேர் கேப்டனுன்ட்டு வந்தது ஸோ நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் சுவாரஸ்யமாக இருக்கணும்ன்ட்டு இஷ்டம் அந்த மாதிரி கதை கட்டி சொல்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஆகுது ப்ளஸ் இன்னொன்று கூட சொல்கிறேன் ஈச் அண்ட் எவ்ரி ஹீரோ ஹீரோயின்ஸ் வாட் எவர் இட் இஸ் எல்லாருக்கும் ஒரு பிஆர் குரூப் இருக்கும் அதாவது ஒரு கம்யூனிட்டி அவ் அவங்க வந்து எல்லாம் ஃபேக் ஐடிஸ் வச்சுருப்பாங்க அவங்க நெட்டில் வந்து அப்படி இப்படி அப்படி இப்படின்னு கமெண்ட்டும் போடுவாங்க ப்ளஸ் வீடியோஸ் போடுவாங்க அதெல்லாம் போடுவாங்க அதை நம்பி காமன் பீப்புள் நம்ம சும்மா போனாவே அதை தான் ரெக்கமெண்டேஷனில் வரும் ஸோ நம்ம என்ன நினச்சிப்போம் ஓ அவர் அவ்வளோ கிரேட்டா இவர் இவ்வளோ கிரேட்டான்னு நினச்சிப்போம் பட் அதெல்லாம் சும்மாங்க மொத்தம் ஃபேக் தான் நீங்கள் நெட்டில் பார்க்குறது எவ்ரி திங் இஸ் ஃபேக் நம்ம விக்னேஷ்வருக்காரில் அட்வொகேட் அவர் ஒரு யாருன்னா எதுனா தப்பு பண்ணால் அந்த வீடியோ அவர் போடுறாரா பார்த்தா அவர் வீடியோக்கு ஸ்ட்ரைக் வருது ஸோ இதுதான் தான் என்னது கம்யூனிட்டி சோஷியல் மீடியாவே அப்படி தான் இருக்குது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா சிம்பிள் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் நம்ம தெரு நம்ம ஏரியா இதை பற்றி நம்ம பொ மொட்டம் நம்ம யோசனை பண்ணால் போதும் தேவையில்லாத இந்த சினிமாக்காரங்களை எடுக்கக்கூடாது லாஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் இப்போது கேப்டன் அவர் இறந்துட்டார் அவர் எவ்வளோ மெயினான பர்சன் ஈவன் எம்ஜிஆருக்குன்னா பெரியாள் சொல்லப்போனால் அவரை பற்றி கேள்விப்பட்டால் ஒன்று ஒன்று அப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கார் அவர் அவருக்கு ஒரு இரங் ஒரு இரங்கல் கூட்டம் ஒரு ஒரு மீட்டிங் வச்சு அவரை பற்றி ஒரு இதுவாக பேசுகிறது அது இது ஒன்றும் நடக்கலை அது இருக்கட்டும் ஆனால் யார் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் இந்த சினிமா பீப்புள் பண்ணியிருக்கணும் வேறு வேறு கிராஃப்ட் இருக்குல்ல ஸோ மெனி கிராஃப்ட் ஒரு கிராஃப்ட் கூட வந்து இது மாதிரி ஒன்றும் பண்ணலை ஆனால் இன்னைக்கு ஆறாம் தேதி இன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு விழா இன்றைக்கி வந்து எல்லோரும் செலிப்ரேஷனுக்கு போய் பண்ணுறாங்க இதே டிஎம்கே இப்போ டிஎம்கே தானே நடத்துகிறாங்க இருபத்தி நாலாந்தேதி எம்ஜிஆரோட டெத் ஆனிவர்சரி இருந்தது அன்றைக்கி கண்டக்ட் பண்ணலான்னு நினச்சாங்க ஆனால் அப்போது அவங்களுக்கு தெரியாது இது மாதிரி அது எம்ஜிஆர் இறந்த நாள்ன்ட்டு அப்புறம் அது தெரிய வந்தோடனே அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க எதுக்கு அதுதான் அரசியல் மாண்பு அதுதான் அதுதான் டிஎம்கே வந்து கரெக்டாக ஓகே இன்னைக்கு நம்ம பண்ணால் தப்பு இன்னைக்கு வானான்ட்டு அவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு ஆறாம் தேதி வைக்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி தமிழ்நாடு இந்த சோ கால் ஸ்டார்ஸ் அவங்க ஸ்டார்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது பட் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம் ஸோ இந்த யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ் எல்லாம் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி வானாம்ப்பா இப்போது ஆறாம் தேதி வானா நம்ம தள்ளி போடலாம் ஏன்னா இது இப்போ நம்ம பண்ணோம்னா எங்கள் கம்யூனிட்டிக்கு கெட்ட பேர் இப்போ தான் ஒருத்தர் இருந்துட்டார் அது நம்ம கம்யூனிட்டிக்கு க கெட்ட பேருன்ட்டு அவங்க சொல்லியிருக்கலாம் பட் சொல்லலை இதுதான் இதுதாங்க இது தாங்க சினிமா ஸ்டார்ஸ்ன்னு அவங்கலாம் சில பேர் வீட்டிலலாம் அக்வேரியம் இருக்குமா எப்படி தெரியுமா மொத்தம் வால் ஒரு பெரிய வால் இருக்குன்னா அது ஃபுல்லாகவே அக்வேரியம் நீங்கள் போய் விஜிபி அதிலலாம் பார்ப்பீங்கள்ல யூ இது மலேசியா சிங்கப்பூரில் அந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி வாழறாங்க ஒருத்தவங்க நம்மெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு வீடு வாங்கி கட்டலானாவே பயமாக இருக்குது எங்கே தண்ணி வரும் அந்த போ அந்த சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ அவனுங்கெல்லாம் அப்படி கிடையாது தேர் லிவிங் தேர் லைஃப் லைக் எனி திங் ஸோ நம்ம வந்து நம்ம லைஃப்பை பார்க்கணும் நீங்கள்லாம் அவங்க அவங்க பேரண்ட்ஸை பாருங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அவள் நான் சொல்ல வர்றது இப்போது நானும் தமிழ்நாடு தான் ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை நான் பிகாஸ் அங்கே ஒழுங்கான கம்பெனிங்க இருந்தால் நான் ஏன் இந்த ஊரை வந்தெல்லாம் கஷ்டப்பட போகிறேன் அதாங்க சொல்ல வரேன் ஸோ பார்த்து உஷாராக இருங்க ப்ளீஸ் சினிமாவை மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க உங்கள் லைஃபு படிப்பு பாலிடிக்ஸ் பற்றி பேசுங்கள் அது நல்லது தான் பிகாஸ் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சினிமா பற்றி பேசி சினிமாவை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு அஞ்சு பைசா லாபமும் கிடையாது யாருக்கும் லாபம் கிடையாது அது தமிழ்நாடுக்கு பயங்கரமான நஷ்டம் தான் இது தெரிஞ்சுக்கினீங்கன்னா தமிழ்நாடு காப்பாற்றப்படும் இது தெரியலனா தமிழ்நாடு இன்னும் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்தில் மேக்ஸிமம் ஒரு இருபது வருஷத்தில் அழிஞ்சிவிடுங்க தி டைப்பு நாற்பது ரெட் ஜோன் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அவ்வளோவும் வஸ்ட்டு ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் இதெல்லாம் பற்றி யாரும் பேச மாட்டேங்க வெறும் சினிமாதான் அவ்வளோதான் உங்கள் ஃபேட் உங்கள் கையில் பார்த்து ஓட்டு போடுங்கப்பா பை